நான் உங்க விஜய் மணி. ஃபர்ஸ்ட் இயரு, என்ன பேக்ரவுண்ட், என்ன திடீர் திடீர்னு அப்டேட்டு, எதுதோ நீ சொல்ற, என்ன பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட், அதை பதில் சொல்ல அப்படின்ற உங்க கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலர் கண்டிப்பா வந்து ஒரு 10 பேராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காக கண்டிப்பா பதில் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, போன வருஷம் நம்ம வந்து நிறைய விஷயம் நிறைய வந்து வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இடத்துல பிரேக் ஆச்சு. ஸோ அதை திருப்பி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஸோ ரீ அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன திடீர்னு பேக்ரவுண்ட்லாம் வந்து பேப்பர்லாம் போட்டிருக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கான பதில் கண்டிப்பாக இதுதான். ஸோ வேற ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக வந்து கண்டென்ட் வீடியோ நிறையா போட போகிறோம். அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, ஸோ மூவி ரிவ்யூஸ் கண்டிப்பாக வந்து தொடரும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அப்பப்போ உங்களுக்கு மூவி ரிவ்யூஸ் வந்து அப்பப்போ நிறைய ஒரு நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ வந்துட்டேன், என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் போட்டாச்சு, பிஜிஎம்லாம் செட் பண்ணியாச்சு, அதாவது டைட்டில் கார்டும் ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் டக்குன்னு ஒரு நியூஸ் கிளிக் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் தான். ஸோ அந்த நியூஸ் வந்து இதுதான். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நாம ஏன் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நியூஸ் பேப்பரை பற்றியே பேசக்கூடாது, பேக்ரவுண்டே வச்சாச்சு அதை பற்றியே சொல்லி ஆரம்பிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அதுதான் நியூஸ் பேப்பர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம கையில் இப்போ இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோனில், ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐஃபோன் எல்லாருக்கும் வந்து கையிலேயே நியூஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வேர்ல்டு நியூஸ் எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நியூஸ் ஒரு இடத்துல நடக்கிற ஒரு நியூஸ், ஒரு பக்கத்து ஊரில் நடக்கிற ஒரு நியூஸ் எப்படி போய் மற்றவங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், எப்படி அந்த நியூஸ் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோனும் கிடையாது, டெலிகாம் கிடையாது, கம்யூனிகேஷனே கிடையாது, ஒரு லெட்டர் போடுறது தான். ஸோ லெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி புறா வச்சு அனுப்பிச்சுட்டு 10 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரும், லைக் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி ஒரு நியூஸ் போய் ஒருத்தங்களுக்கு சேர்ந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். அண்ட் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நியூஸ் பேப்பர்லேயே பழைய காலத்தில் நியூஸ் பேப்பரில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு டாப் 10 நியூஸ் பேப்பர் பற்றி நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பர் தான் பேச போகிறோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வந்து ஒரு நியூஸ் கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி இதை பற்றின டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த காலத்தில் ராஜா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னாலே வந்து பேப்பரில் அப்டேட், இன்னைக்கு இந்த வாரத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் மட்டும் கையில் எழுதி அதை ஒரு ஏரியாக்குள்ளே, பர்டிகுலர் ஒரு ஏரியா, அதாவது எல்லாரும் வந்து நிற்கக்கூடிய ஒரு அதிகமாக கூட்டம் கூடுற இடம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸில் ஒரு செவத்தில் நோட்டீஸ் போர்டு மாதிரி வந்து ஒட்டிட்டு போயிடுவாங்க. அந்த விஷயத்தை வந்து மற்றவங்க படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்டேட் ஆக ஆக ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வீக்லி அதாவது ஒரு மாதத்துக்குள்ள நடக்கிற நியூஸ் தான் ஃபஸ்ட்டெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வீக்லி நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஏரியாவில், அதாவது ஒரு ஊரில் ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தப்போ ஒரு சில ஊரில் மட்டும், அதாவது பக்கத்து ஊரில் மட்டும் நிறைய இடத்துல வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எழுதி எழுதி தான் அந்தந்த ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில ஆளுங்களை வச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் படிக்க தெரியாது, அந்த காலத்தில் வந்து அதிகமாக யாருக்கும் நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒரு சிலவர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்ககிட்ட மட்டும்தான் இந்த சாதாரணமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன போட்டிருக்கு, இன்றைக்கி என்னென்ன நியூஸில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நியூஸ் பேப்பரை வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் நமக்கு வந்து சேர்ந்துச்சு. ஸோ ராஜா காலத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு கையில் எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபாண்ட் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கெல்லாம் இப்போலாம் அந்த கையெழுத்து வராது. சரி, ஓகே, நம்ம டாபிக்ல வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டாப் ஓல்டஸ்ட் 10 நியூஸ் பேப்பர் பற்றி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் விஜயமணி, இது லிசன் ஹியர். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அண்ட் இந்த வீடியோ ரேண்டமாக கிளிக் பண்ணி பார்க்குறவங்களாக இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இனிமேல் கண்டென்ட் வீடியோ ரெகுலராக உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம நியூஸ் பேப்பர் பற்றி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அல்லர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தான். இது வந்து ஜெர்மனில் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ் பேப்பர் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் தான் இருக்கும். இது யார் பண்ணியிருக்காங்க, இது யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜோஹன் கரோலஸ் அப்படிங்கிறவர் தான் இது வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சரி, இந்த நியூஸ் பேப்பரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூஸ் பேப்பர் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் தான் வந்து உண்மையான ஒரு கரெக்டான நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் பேப்பர் தான் வந்து இதில் இருக்கிறது தான் வந்து கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஸோ இது வந்து உண்மையான ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாங்க இல்லையா. இதுதான் கரெக்டான நியூஸ் பேப்பர்ப்பா, இந்த நியூஸ் பேப்பர் வாங்கி யார் வேணால் படிக்கலாம்ப்பா, இதில் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டி வந்து வேர்ல்டு நியூஸ் பேப்பர் அசோசியேஷன் வந்து 1605 கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் பேப்பர். அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா 1609 இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூகா ஷடல் அப்படிங்கிறவங்க தான் இந்த நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சரி, இந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா போன அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற மாதிரி தான் இதுலையும் ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு நியூமரஸ் கண்ட்ரீஸ்லலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக இந்த நியூஸ் பேப்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி நியூஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் எப்படி நடக்குது என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இவங்கள மாதிரியும் வந்து ஒரு சில முக்கியமான பெரும்பொழிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமாக நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி இவங்கெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் அதாவது அந்த ஒரு சிங்கிள் ஷீட்டில் தான் வந்து கையில் எழுதி அந்த நியூஸை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா டச் லாங்குவேஜில் வந்து 1618 வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டச் லாங்குவேஜில் அடித்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே மாதிரி தான். அண்ட் இதில் வந்து முக்கியமான ஒரு நியூஸ் என்னென்னா இந்த நியூஸ் பேப்பர் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பெரிய ப்ராட் ஷீட் பெரிய ஷீட்டில் வந்து நியூஸ் பேப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பெரிய ஷீட் அப்படிங்கிறது பெரிய நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் இதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேம் அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி வேர்ல்டு நடக்கிற நியூஸ்லாம் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து இப்போ இட்டாலி ஜெர்மன் வெயின்ஸ் இந்த மாதிரி நாட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் வந்து பர்டிகுலராக வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டைட்டிலே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற ஷார்ட்டாக அழகாக வந்து டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்திலே வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து நியூஸ் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நைவே டிஜிடியன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டச் லாங்குவேஜில் தான். ஸோ இதுவும் வந்து சேம் 1618 ஸ்பானிஷ் நெதர்லாண்டில் தான் வந்து இந்த நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த நியூஸ் பேப்பர் மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாட்டில் மட்டும் இருக்கிற நியூஸ் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற நியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கணும். ஸோ இது நம்ம வந்து படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக இருக்கணும், நிறைய நியூஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டில் இருக்கிற சில முக்கியமான புள்ளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றியும் அண்ட் வந்து இதில் வந்து முக்கியமான புள்ளிகள் யாராவது முக்கியமான ஆளுங்க யாராவது டெத் ஆனாங்கன்னா அவங்களோட ப்ரேயர் நியூஸையும் அண்ட் செலிபிரிட்டி சாங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கலர் கலர்ஃபுல் நியூஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்பவும் வந்து வரவேற்பு வந்து நிறையவே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அதாவது ஒரு ட்ராயிங் ஒரு இல்லஸ்ட்ரேஷன்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் வரைஞ்சி ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி எப்படியோ அந்த மாதிரி வந்து அவங்க கையிலே வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் தான் வந்து அப்போது இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா லா கெசட்டே அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். கண்டிப்பாக இந்த நியூஸ் பேப்பர் பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர் பற்றி நானும் இப்போ ஸ்டில் ஒரு லா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 1638 தான் வந்து இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் ஃப்ரான்ஸில் தான் வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரிலாம் நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு மெகசைன் அதாவது புக் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து புக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு மாதிரி பிளான் பண்ணி அச்சடித்து அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்க நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அதாவது நிறைய நியூஸை ரொம்பவும் சுருக்கி ஒரு கரெக்டான ஒரு கண்டென்ட்டை போய் சேரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சின்னதாக வந்து ஷார்ட் நியூஸாக வந்து அந்த மெகசைன்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரியும் படிக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரியும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெகசின் இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது சென்ட்ரலைஸ்டு பகுதி அதாவது ரொம்பவும் முக்கியமான அந்த நாட்டில் வந்து முக்கியமான இடத்துல மட்டும்தான் இந்த நியூஸ் பேப்பர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் எலைட் அப்பர் கிளாஸ் அதாவது அப்பர் கிளாஸ்க்கும் மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறதுக்கு அப்போல்லாம் வந்து சந்தர்ப்பம் வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கெசட்டா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது வந்து லா கெசட்டா, இது வந்து கெசட்டா. இது எங்கே லான்ச் பண்ணாங்க, இது எங்கே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் தான் வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து கேட்டலான் லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டலான் லாங்குவேஜில்
பப்ளிஷ் பண்ண ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகலை, நிறைய பேருக்கு போய் சேரலை அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒரு சில டேஸ்லேயே வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குது. அண்ட் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமாக சொல்ல போனோம் வச்சுக்கோங்களேன், லிபரியன் பெனிசுலாவில் ஃபஸ்ட்டு மெகசைன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தான் இதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறனால ஸ்டாப் பண்ணதுனால இந்த நியூஸ் பேப்பர் வந்து அந்த காலத்தில் வந்து பெருசாக இந்த நியூஸ் பேப்பரை பற்றி பேசப்படாமல் போயிருச்சு. ஸோ இருந்தாலும் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான அதே மாதிரி தான் வெளிநாட்டில் நடக்கிறது, அந்த பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸில் என்ன நடக்குது, அவங்க நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும், ஸோ குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் இது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா போஸ்டோச் இன்ட்ரிகேஸ் டிடிங்கர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா 1648 ஸ்வீடனில் வந்து ஸ்வீடஸ் அப்படிங்கிற லாங்குவேஜை தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் பற்றி கண்டிப்பாக பெருசாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1648 இருந்து ஸ்டில், அதாவது நம்ம 2007 வரைக்குமே வந்து இந்த நேம்ல இந்த வந்து இந்த பப்ளிகேஷன் வந்து ஸ்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதாவது 2007 வரைக்குமே, இப்போ யோசிச்சு பாருங்க, 1648 இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து அந்த காலத்தில் இருக்க நியூஸ் பேப்பரோட பப்ளிகேஷன்ஸ் ஸ்டில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஆன்லைனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பவும் அப்டேட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்டு அந்த காலத்தில் வந்து நியூஸ் பேப்பர் சொன்ன மாதிரி வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மற்ற நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இப்போ இது வரைக்கும் பார்த்து நியூஸ் பேப்பர்ஸ்ல பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பெரிய கம்பெனிலாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனியோட டைப் பண்ணி அவங்களோட நியூஸ் பேப்பருக்குள்ள வந்து இவங்களோட நியூஸ் பேப்பரையும் மெர்ஜ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இவங்களோட பப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில முக்கியமான இடங்களுக்கு மட்டும்தான் இந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா என்கொமெண்டர் ஜெயின் டு ஹென் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1650 வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனில். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் தான் வந்து இந்த நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்த நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து முக்கியமான நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அதாவது எல்லா நாட்கள் நடக்கிற நியூஸ் பேப்பரத்துலேயும் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி, ஸோ அதில் இருக்கிற முக்கியமான நியூஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் பெருசாக வந்து பேசப்படலை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா வீக்லியே குவாரண்டை வேன் யூரோப்பா. ஸோ யூரோப்பாவில் தான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1656 தான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் கேஸ்ட்லைன் அண்ட் மார்கரிதா வேன் பேன்கேன் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த நியூஸ் பேப்பர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வந்து ரன் பண்ணியிருக்கிறதுனால திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு டைமில் இறந்து போனதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த நியூஸ் பேப்பர் நாங்களே வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வந்து நாங்களே ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இவங்க கிட்ட வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி, ஸோ அதுக்கும் நேம் மாற்றி தான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நேம் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ரேஸ்டே ஹேர்லைன்ஸ் குவாரண்ட் அப்படிங்கிற நேம் மாற்றி ஸோ இதை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேம் மாற்றியாச்சு, இது இருக்கிற நியூஸை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறனால அப்போது நடந்துட்டு இருக்கிற நியூஸ் அப்புறம் வந்து அங்கே இருக்க செலிபிரிட்டி நியூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு ஃபார்மாக எடுத்து அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா லா கஸெட்டா டி மேட்ரிட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1661 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர் பழைய எல்லா நியூஸ் பேப்பர் இது வரைக்கும் நம்ம வந்து 1605 இருக்கிற இந்த நியூஸ் இல்லையா, ஸோ அந்த நியூஸ்லேருந்து எல்லா நியூஸையும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நியூஸ் வந்து மக்களுக்கு இன்னும் தெளிவாக நிறைய விஷயம் கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து சேரணும், ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சேரணும் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸு அண்டு இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் அந்த வேர்ல்டில் நடக்கிற நியூஸ் அவங்க பக்கத்து கண்ட்ரியில் நடக்கிற நியூஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டான முறையில் வந்து கரெக்டான முறையில் ரீச் ஆகணும், கரெக்டான வந்து தெளிவான நியூஸ் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அந்த நியூஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வீக்லி வீக்லி சண்டே சண்டே ஆனால் காலையில் மார்னிங் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரை வந்து வச்சு, அதாவது நம்ம இப்போ நியூஸ் பேப்பர் போஸ்டெல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில மனுஷன் ஒரு சில வேலைக்காரங்களை மட்டும் வச்சு கரெக்டாக சண்டே ஆனால் இந்தப்பா மார்னிங் போய் சேர்த்துருப்பா, இந்த மார்னிங் போய் இந்த வீட்டில் போய் போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான தலைவர்கள் முக்கியமான ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்
கரெக்டாக சண்டே ஆனால் போய் சேர்த்துட்டு இருந்தாங்க இந்த நியூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கரெக்டான ஒரு நியூஸாக கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கொள்கையை வச்சு தான் இந்த நியூஸை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாம் டாப் ஒரு 10 நியூஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து 10 பழைய நியூஸ் பேப்பர் பற்றி பேசணும்னா இந்த மாதிரி ஒரு 10 நியூஸ் பேப்பர் தான் வந்து இப்போ வரைக்குமே ஸ்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அதை தான் நானும் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சொல்ல முடியாது. அந்த காலத்தில் என்ன மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற கரண்ட்டில் வந்து பிரிண்ட் தான் இந்த மாதிரி பிரிண்டெல்லாம் அடித்து நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து சேர்ந்துட்டுருக்கு. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலேயே எழுதி அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம்தான். ஸோ இது வரைக்கும் நாம் நியூஸ் பேப்பர் பற்றி பேசியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டெய்லி கண்டென்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து போகிறேன். ஸோ எஸ் இனிமேல் வந்து டெய்லி கண்டென்ட்டு நிறைய கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். நியூஸ் பேப்பர் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் இதே நியூஸ் பேப்பர் பற்றி இன்னும் நான் தெரிஞ்சியாத விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இப்போ கரெக்டாக டக்கு டக்குன்னு இதோ என் மொபைல் வச்சுட்டு டக்கு டக்குன்னு வந்து என்னென்னலாம் நியூஸ் பேப்பர் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சியில் தான் வந்து இந்த மாதிரி வந்து நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தெளிவான நியூஸை வந்து இது வரைக்கும் சொன்ன நியூஸ் கரெக்டு தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நியூஸை வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்லை. ஓகே சரி ஓகே. நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட வரேன். ஸோ அண்டர் தென் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் உங்கள் வீட்டு பிள்ளை விஜய் மணி. அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம வீடியோவில் சொல்ல மாதிரிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா என் வாழ்க்கையில் நான் போட்ட வீடியோவில் இன்னைக்கு தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன்னா அது இதுதான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி போட்டேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சரி ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது பாய் ஃப்ரெண்ட் சைனிங் ஆஃப் உங்கள் வீட்டு பிள்ளை விஜய் மணி. சி யூ டாடா, பாய் பாய்.